வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷஃபி ஜோன் வித் மீ மிஸ்டர் அர்ஜுனே. நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மழை காரணமாகவும் பவர் கட் காரணமாகவும் நம்மளால் தொடர்ச்சியாக கரெக்டான டயத்துக்கு வீடியோ போட முடியல. இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம சர்வைவரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகலாமா? வெல்கம் டு சர்வைவர். ஐஷோன் சரண் இல்லாத கும்பர்கள் தீவு எப்படி இருந்துச்சுன்னா நந்தா, நாராயணன், விஜி இவங்க மூணு பேருமே அபவுட் ப்ளூ பாக்ஸ் பத்தியும் சரண் பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ப்ளூ பாக்ஸ் வந்து அட்வான்டேஜ் கிடையாது, குண்டு வெடிகுண்டு. சரண் கையில அந்த பீட்ஸ் குடுக்க போறாங்களோ நாங்க பயந்துட்டோம். அவன் தான் இம்யூனிட்டி. எலிமினேஷன் ஃபேஸ் பண்றதே ஒரு கிக். அதுல பயங்கரமா சரணுக்கு இருக்கு லக்னு நாராயணன் சொல்ல ஃபர்ஸ்ட் கோல்டன் பீட்ஸ் அவன் தான் ஓபன் பண்ண. தங்கமுத்துகள் இருக்கு. செகண்ட் அந்த டிரா தி ஸ்டோன் ஓபன் பண்ண. சேஃப். தேர்ட் பாக்ஸ் ஓபன் பண்ற வரைக்கும் திடீர்னு ரெண்டு ஸ்க்ரோல். ஓ சாரி, எல்லாத்தையும் சுருட்டியே கொடுக்குறாங்களா? அதான் கன்ஃபியூஷன். நம்ம சரணும் ஐஷூ எழுதுன லெட்டர் அவங்களும் இதே மாதிரி வெளியில அனுப்பிடுவீங்க குரூப்பா. அதானே விஜியோட அந்த சிரிப்புக்குள்ள பல்லாயிரம் விஷ பாட்டில் ஒளிஞ்சிருக்கு, யாருக்கெல்லாம் தெரியுது. கேரக்டர் இப்ப சேஞ்ச் பண்ணிக்கிறான்னு சொன்னேன், பட் அது நீ என்னையே தப்பா நினைச்சிட்டேன். மரம் ஏற முடியல, இல்லைன்னா ஏறி கூல் பண்ணிருப்பேன். உமா ப்ரோ, இது அவ்வளோ பெரிய காமெடி இல்ல. நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி சாரி சொல்லிட்டு போக வேண்டியதான். இந்த கொம்பர்கள் இப்படி யோசிக்கிறத பார்த்தா நம்ம மைண்ட் சரண் பக்கம் போதே. திருப்பி ரெண்டு பேர் போனோம்னா அதை விட பெரிய ஷாக் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. நான் போனா முடிஞ்சிடல. கை தட்டும் போதே அங்க எல்லாருக்கும் ஒரு பயம், எங்க அகைன் சரண் வந்துருவாரோன்னு. ஐஸ்வர்யா லெட்டர் இருக்கு, நீங்க ஷாக்ல இருப்பீங்க. டோன்ட் லெட் இட் அஃபெக்ட் யுவர் கேம். யூ வில் ஆல்வேஸ் பீ மை ஹீரோ. டோன்ட் வரி, ஐ வில் பீ பேக் சூன். டைட் ஹக் டு யூ. ஐஷு எலிமினேட் ஆவான்னு எதிர்பார்க்கல, சீக்கிரமா அவன் மெயின் ஸ்ட்ரீம் கேம்குள்ள வரணும்னு நந்தா விஷ் பண்ணாரு. அவங்க திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு 101% இருக்கு. பி யுவர் செல்ஃப், ஃபைட் பேக் அண்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் அண்ட் டு யுவர் பெஸ்ட். நந்தாக்கு மட்டும் இல்ல, அம்ஜித்துக்கும் ஐஷு கொடுத்த வார்த்தைகள் ரொம்ப உண்மையானதா இருந்தது. இன்னைக்கு இப்படி ஆகும்னு நீ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோம்ல. என்னோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் மூன்றாம் உலகத்துல இருந்து நீ திரும்ப வந்ததுதான். உண்மையாவே அம்ஜித்தோட மனசை தட்டி பார்த்த வார்த்தைகள் தான் இதெல்லாம். உமாபதி, உங்க ஸ்கில் பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அஸ் எ பிளேயரா சம பிளேயர் நீங்க. ஒரு ஃபேவரட் வந்து தேர்ட் ஐலண்ட்ல இருக்காரு. நானே பெரிய குழப்பவாதி, என்னையே நீ குழப்ப பாக்குறீங்கிற மாதிரி அம்ஜத் சொல்ல. ஒரு தலைவனுக்கு மிக முக்கிய தேவை உண்மை மற்றும் நிதானம். நிதானமும் கொண்ட ஒரு டிரைப் லீடரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம். பொறுமையும் நிதானமும். அப்ப விஜய் நீங்க இங்கே இருங்க, மத்தவங்களா போயிட்டு வரட்டும். நாலு பேர், ரெண்டு பேர் நம்பர்லாம் இல்ல, அங்க போய் பாத்தீங்க அப்படி எல்லாமே டிஸ்பர்ஸ் ஆயிட்டோம். என்னப்பா நடக்குது அங்க, எல்லாரும் வாங்க இங்கன்னு அர்ஜுன் சார் களத்துக்குள்ள கூப்பிட்டாரு. களத்துக்கு வாங்க சர்வைவர்ஸ். நேத்தி நடந்த எலிமினேஷன் பத்தி கேக்க. பேக் டு பேக் எலிமினேஷன் நடந்தது. அதானதுக்கு அப்புறம் என்ன ட்ரைப் என்ன ஃபீல் பண்ணது? நேத்தி நாங்க ஐஷோட இன்னொரு முகத்தை பார்த்தோம்னு சொன்னாரு நந்தா. வேற ஒரு ஐஸ்வர்யை பார்த்த மாதிரி இருந்தது. நாங்க வந்து அப்படி அவங்களை பார்த்தது கிடையாது. காட் வெரி எமோஷனல். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நாங்க பார்த்தது இல்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நந்தா ஐஷு இல்லாத இந்த நாள் எப்படி போச்சு அப்படிங்கறத சொன்னாரு. அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க டெய்லியும். அது காலையில கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அவங்க இல்லாம இருந்தது கொஞ்சம் ரொம்ப வருத்தமா. இனிகோ சார், நீங்க பாத்தீங்களா லெட்டர்?
ஆமா படிச்சேன் சார். இப்பவுமே அது இல்லாத கொஞ்சம் மிஸ் மிஸ் ஃபீலிங் இருந்தது. ஆஹா, இதுக்கு பேர் தான் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடுறது. அவங்க கேட்கவே இல்லை, பட் என்னதான் தப்பா நினைச்சிட்டு எனக்கு அகைன்ஸ்டாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் சரணோட இதுலதான் அவனுக்கு ஃபேவரா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க ப்ரோ, நீங்க இப்ப யாருக்கும் ஃபேவர் இல்லாம இருக்கீங்க. சரி மேல பேசுங்க. இவ்வளவு அகைன்ஸ்டா நம்ம எவ்வளவு சொல்லியும் புரியல அப்படின்னு சொல்லிதான் ஓட் போட்டேன். ஸ்பிரிட் உள்ள கேரக்டர் அப்படி அழுதுட்டு போகும்போது ஜெனரல் க்வெஸ்சன் தான் எல்லாருக்குமே தான், நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஓட் அவுட் பண்றோம். ஈஸ்வரா என்ன திடீர்னு இப்படி கரெக்டா கேட்டுட்டாரு, அதனாலதான் ஊரெல்லாம் மழை பெய்யுதோ? அடுத்ததா இன்னொன்னு நறுக்குன்னு கேட்டாரு பாருங்க. ஒரு ஃபைட்டரா நம்ம சைடு தள்ளிட்டு கேரக்டர் மட்டும் நம்ம பாக்குறோம். எதை வச்சு இந்த ஓட்டிங் நடக்குது? கேரக்டர் தான் கேரக்டர் சொன்னாங்க. எது கேரக்டர் தான் முக்கியமா? அப்ப எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுற நம்ம உமா ப்ரோவை தான் நீங்க வெளியில அனுப்பி இருக்கணும். சரி போகட்டும், நல்ல கேரக்டர் உமா நீங்க சொல்லுங்க. கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இனிஷியல்ஸ் நம்ம பாப்போம். இந்த வார லீடருக்கான போட்டின்னு அர்ஜுன் சார் யாரு பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க? அந்த நாலு பேர் கையை தூக்குங்கன்னு கேட்டாரு. யார் அந்த நாலு பேர் போட்டிடுறது? எங்களோட பிளான் இன்னைக்கு நிக்க வச்சு ஓபி வச்சுக்கிட்டே இருந்தாரு. நீங்க வா, நீ வந்து ஆகணும் சொல்லி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வரும் கேம். இப்போ யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்னா அம்சத், இனிகோ, உமாபதி அண்ட் விஜயலட்சுமி. இதுக்கு என்ன டாஸ்க்னு கூட எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சா அப்படியே விளையாண்டு கிழிச்சிருவீங்கல்ல? மூணு ரவுண்ட் விளையாடணும். ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளே ஆஃப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு அர்ஜுன் சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுவீங்க, அதுல ஒருத்தர் ஜெயிப்பாங்க. இரண்டாவது ரவுண்ட்ல இன்னொருத்தர் ஜெயிப்பாங்க. ரெண்டு பேரும் மூணாவது ரவுண்ட் விளையாடுவாங்க. இப்ப அவங்களும் அவங்க தான் ட்ரைப் லீடர். சரி, இப்ப கான்செப்ட் என்னன்னா ரெண்டு எண்ட்ல இருக்கிற ரிங்ல ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கணும். நடுவுல இருக்கிற சாண்ட் பேகை எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஓடி வரணும். அந்த சாண்ட் பேகை எடுத்துட்டு ஓடி போய் அவங்க ரிங்ல நின்னுட்டா உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட். சாண்ட் பேகை எடுத்துட்டு ஓடுறவர் இன்னொருத்தரை தொட்டுட்டா தொட்டவருக்கு ஒரு பாயிண்ட். யார் ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் எடுக்கறங்களோ அவங்க தான் வின்னர். யார் கூட யார் விளையாட போறாங்கன்றத பாக்கிறதுக்கு வழக்கம் போல டிசைட் பண்றது டிரா தி ராக்ஸ். உமா விஜி ஒரு ஜோடி, அம்ஜத் இனிகோ ஒரு ஜோடியா ஆட போறாங்க. கருப்புக்கல் யாருக்கு வந்திருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாடணும். உமா ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாரு. ஃபோர் பாயிண்ட்ஸ் உமாபதி. என்னப்பா கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிட்ட, நல்லா ஜாலியா விளையாண்டு அது ஜாலி கேம். நம்ம சொல்லி முடிக்கல, பிஜிஎம் அதையே போடுறாங்க. 5 பாயிண்ட் உமாபதிக்கு. என்னப்பா ஏதோ ஐபிஎல் மேட்ச் மாதிரி ரிப்ளை எல்லாம் போட்டு காட்டுறீங்க. உட்டா தேடம் பேர் டிசிஷன் எல்லாம் போவீங்க போல் இருக்க. 1 பாயிண்ட் உமாபதி. மிஸ்டேக் பண்றோம் பாரு. ஓகே, ஆரியமா நீ 2 பாயிண்ட் ஜெயிச்சா எப்படியாவது தொட்டுட்டாரா? ஓவர் ஆட்டம் போட்டா இப்படிதான். டாஸ் பாக்கும்போது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். மேடிக்கை பாக்குறது, சிரிக்கிறது, இத தவிர அந்த இடத்துல உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? சீன் போட்ட உமாவுக்கு ஆட்டம் காமிச்சிட்டாங்க விஜி. விஜயலட்சுமி 6 பாயிண்ட். ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னரா ஜெயிச்சிட்டாரு உமா. அப்புறம் தலைவர் ஜெயிச்சிட்டாரு. வின்னர் உமாபதி. இப்போ வாங்கப்பா அடுத்த ஜோடி அம்ஜத் இனிகோ. கிளம்பிட்டிருக்காங்க. மாட்டிக்கிட்டாரு இனிகோ, மாட்டிக்கிட்டு கபடி ஆடுறாரு. என்ன ஆட்டத்தையே மறந்து ரெண்டு பேரும் கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்ஜத்துக்கு இனிகோ கூட ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா இனிகோ சூப்பரா ஜம்ப் பண்றாரு. இனிகோ 6, அம்ஜத் 2 பாயிண்ட்ஸ். இந்த டாஸ்க் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேரும், அதாவது ரெண்டு ஒரே இடத்துல நிக்க கூடாது. இனிகோ சூப்பர், வெரி குட். லீடிங்ல இருந்த இனிகோ ஒரு கட்டத்துல வின்னும் பண்ணிட்டாரு. போட்டி அப்படின்னு வந்துட்டா பயங்கர எஃபோர்ட் போடுறாரு.
ரவுண்ட் ஒன்னோட வின்னர் உமாபதி, ரவுண்ட் டூவோட வின்னர் இனிகோ. ஃபைனல் ரவுண்ட் ஆட போறாங்க உமாவும் இனிகோவும். ஹாப்பியா இருந்தது, ஒரு அண்ணன் கூட ஜாலியா விளையாடுறோம்ல. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரான இவங்க ரெண்டு பேருமே ஹூ இஸ் த பெஸ்ட்ங்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் போயிட்டு இருந்தது. என்ன உமா, ஏதோ விஜய் கூட ஆடுற மாதிரி நினைச்சிட்டீங்கல்ல. ரெண்டு பாயிண்ட் இனிகோ, அஞ்சு பாயிண்ட். என்ன உமா, ஏதோ எடுத்துட்டு போப்பாங்கிற மாதிரி நிக்கிறீங்க. உமா ப்ரோ செஞ்சிட்டீல, சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீல. எங்களோட பிளான் இனிகோ, நான் நிக்க வச்சு வா, நீ வந்து ஆகணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட மெயின் ப்ரையாரிட்டி. இனிகோ தான் இந்த வாரத்துக்கு உண்டான ட்ரைப் லீடர். அர்ஜுன் சார் புது லீடருக்கு இப்ப ஏதாவது கொடுக்கணுமே. ட்ரைப் லீடருக்கு ஒரு பவர் இருக்கு, ஒரு கிஃப்ட் இருக்கு, வாங்க. இந்தா கொடுத்துட்டார்ல, இந்தாங்க உங்க புது கேப்டன் சொல்லி முடிச்சுட்டு வழக்கம் போல ஷோ போகுது. ஒன் அவர் பெட்டர் டு பி அ சர்வைவர் அர்ஜுன் சார் டாடா பை சொல்லி கிளம்பிட்டாரு. குட் லக் டு யூ, சீ யூ சூன். புது கேப்டனோட தீவுக்கு வந்த கொம்பர்கள் இந்த சைடுல இருந்து ஓடி வந்தது. பில்லோவை எடுத்து க்ளீன் பண்ணலாம்னு பில்லோ எடுத்தோம். அதுக்கப்புறம் லைட் அடிச்சு பார்த்தா அங்க ஒரு பாம்பு போயிட்டு இருந்துச்சு. நீங்க ஏன் பயப்படுறீங்க விஜி, உங்களை விடவா அந்த பாம்பு விஷமா இருக்க போது. தார்பாய் எடுத்து உதறிட்டு இவங்க போய் பாக்குறாங்க, ஓடுது பக்கத்துல இருந்து. இந்த வார கேப்டனான அண்ணன் இனிகோ தனது தீவு மக்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த முடிவெடுத்தார். விளையாட்டு சுத்தி அடிச்சால் மட்டுமே உள்ள படுக்க முடியும். நாளைக்கு நடக்க போற ரிவார்ட் சேலஞ்சில யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. வெரி காமன், நாட் பாய்சனஸ் நாட் வெனம். சர்வைவருடைய 59வது எபிசோட் நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்ப லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா, அப்ப மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க ஷஃபி ஜோனுக்கு புதுசா, அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாம்ப சமாளிச்சிட்டாங்க தில்லா, நாளைக்கு யார் ஆட போறாங்க நல்லா அப்படிங்கறத நாளைக்கு நாம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன். அமுக டொம்முகை அமால் டுமால்.